ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. தாவீதுனுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே நன்மையும் தீமையும் அவனை தொடர்ந்து வந்தது. நன்மை அவனை தொடர்ந்தது எல்லோருக்கும் தெரியும், அதே போல தீமையும் அவனை தொடர்ந்தது. அதுதான் உண்மை. பின் கொடுத்த மாமன் சவுல் தாவீதை கொள்வதற்காக பின்தொடர்ந்தான். அதே போல தாவீதினுடைய மகன் அப்சலோம் தாவீதை கொள்வதற்காக தாவீதை பின்தொடர்ந்தான். மரண பயத்தோடு தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை தீமை தொடர்ந்து வந்தது. ஆனாலும் அவன் வாயினால் எப்படி அறிக்கை செய்கிறான் பாருங்கள், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. தீமை அவனை தொடர்ந்தாலும் அவன் வாயின் வார்த்தைகள் தீமையை தீமையாக பார்க்கவில்லை. தீமை எனக்கு பின்தொடர்ந்து வந்தாலும் தேவனுடைய கிருபை நன்மை என்னை தொடர்ந்து வரும் என்பதை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்ததோடு மாத்திரமல்ல, அதை தன் வாயினாலே அறிக்கை செய்தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று வாயினாலே அறிக்கை செய்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களையும் தீமை பின்தொடர்ந்து வந்தால் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். எப்படி தாவீதை போல நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நன்மையும் தீமையும் அல்ல நன்மையும் கிருபையுமே என்னை தொடரும் என்று நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்ய 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 தீமையெல்லாம் நன்மையாக மாறும். கண்களமோடு ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன்.